ஃப்ளட் இரிகேஷன் அதாவது இருக்கத்திலே மோசமான நம்மளுடைய முறையை வந்து நம்ம கடைபிடிச்சாலுமே ஒரு 20% தான் வந்து நமக்கு வரக்கூடிய மழைகளில் தண்ணியை எடுக்கிறோம் பார்த்தீங்களா. அதை வந்து ஒரு ஏக்கரை நம்ம பயன்படுத்துவோம். இது எப்படின்னா நம்மளுடைய 44 ஏக்கர் நம்மளுடைய பண்ணை சரிங்களா. இந்த 44 ஏக்கரில் வரக்கூடிய மழைகளை எவ்வளோ தண்ணி நமக்கு வருது நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம ஒரு கணக்கீடு பண்ணோம். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் எங்களுடைய மோட்டர் இயங்குது. எங்களுடைய மோட்டருடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா 12 கியூபிக் மீட்டர் பர் அவர் அப்படின்னா 12,000 லிட்டர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு தண்ணி வெளியில் வருது. அப்போ 8,000 லிட்டர் ஒரு நாளைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை பயன்படுத்துகிறோம் அப்படின்ற கணக்கிட்டு பார்க்கும்போது 20% தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோன்ற எங்களுடைய புரிதல் வருது சரிங்களா. அப்போது நான் சரியாக பராமரிக்கிற அந்த மழைநீர் சரிங்களா, எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துளியும் சரியான முறையில் நான் வந்து சேமிக்கும் பொழுது அப்போ 100 லிட்டரில் 20 லிட்டர் நான் பயன்படுத்துகிறேன் அந்த வருஷத்துக்கு, மீதி இருக்கக்கூடிய 80 லிட்டர் என்னவாகுது, சேமிப்பு. அந்த சேமிப்பை தான் நான் உற்பத்தி அப்படின்றத இங்கே கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுது, அடுத்த 4 வருஷத்துக்கு நம்மளுடைய பருவம் பொய்த்து போனாலும் என்ன ஆகுது, 80% தண்ணி வந்து நமக்கு 4 வருஷத்துக்கு 20-20 நமக்கு நிறுத்தி வைக்கிறோம். அப்போ இதை எப்படி நம்ம தேக்கி வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம விவசாயிகள் கூர்ந்து கவனிக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பார்க்கக்கூடிய ஏரிகள் குட்டைகள் எல்லாமே வந்து இயற்கையாக உருவானது கிடையாது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்குனாங்க. நம்மளுடைய நிலப்பரப்புடைய தன்மைகளை பார்த்தாங்க, நிலத்துடைய தன்மைகளை பார்த்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு சில கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஏரி நிறையவே இருக்கும், ஒரு சில கிராமங்களில் இருக்கவே இருக்காது, ஏரி இருக்காது. அதனால் அங்கே வந்து கிணறு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீர்பிடிப்புகளை வந்து நிலத்துடைய தன்மைக்கேற்றவாறு அவங்க வந்து அமைச்சாங்க. ஏன் அப்படின்னா அங்கே மண்ணுடைய தன்மை வந்து களி அதிகமாக இருந்துச்சுனாக்கா களிமண் இருக்கும்போது நீர்பிடிப்பு ஈஸியாக இருக்கும். அப்போது மேல் மட்டத்தில் பிடிச்சி வைப்பாங்க, ஏரிகள் அதிகமாக இருக்கும். சில இடத்துல களிமண் கிடையாது, அப்போ அங்கே நிற்காது தண்ணி, அதை நிற்கக்கூடாதுன்றதுனால அங்கே வந்து ரீசார்ஜிங் பாயிண்ட்டாக அதை பயன்படுத்தி பர்க்குலேஷன் பண்ண வைக்கிறதுக்காக அந்த அங்கே வந்து அவங்களுடைய கிராமத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல ரீசார்ஜ் ஆகும், ஒரு இடத்துல நீங்கள் சேவ் பண்ணலாம் சூப்பர்ஃபிஷியலாக. அப்போது உங்களுடைய நிலத்தை வந்து நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ எங்களுடைய பண்ணைகளில் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம், எங்கள்கிட்ட வந்து செம்மண் பூமி. அப்போ மேல் மட்டம் 1 மீட்டர் 3 அடி 4 அடி வரைக்கும் அந்த செம்மண்ணில் இருக்கக்கூடிய களிமண் மட்டுமே தான் இருக்குமே தவிர கீழே போக போக களிமண் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா மண்ணும் மணலும் சார்ந்த மாதிரியும் அப்புறம் கூழாங்கல் சார்ந்த மாதிரியும் நம்ம அந்த கிராவல் சொல்கிறோம் பார்த்திங்களா, நிறைய வகைகள் இருக்குது அதில். இதை மாதிரியே தான் எங்களுடைய அடுக்குகள் இருக்குது. அப்போ நான் ஒரு சொட்டு கீழே விட்டாலும் அந்த 4 அடிக்கு கீழே பார்த்திங்கனாக்கா உடனே கீழே போய்டும், தண்ணி நிற்காது. அப்போ நாங்கள் எங்களுடைய நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கு ரீசார்ஜ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன் அப்படின்னா நீங்கள் மேல் மட்டத்தில் நம்ம ஏரிகளில் சேமிக்க வைக்கும்போது என்ன ஆகுது, ஒரு பருவத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு போகம் வரைக்கும் நீங்கள் தண்ணியை வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது அதனுடைய பரப்பளவு அதிகமாக இருக்கிறதுனால நீராவியோடைய வேகம் ஜாஸ்தியாக இருக்கும், சீக்கிரம் கம்மியாகிடும் சரிங்களா. ஆனால் அது ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா அப்போ தான் அந்த சுழற்சி வந்து சரியாக நடந்துகிட்ருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அப்படி பண்ணும்போது நம்மளுடைய தண்ணியோடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து வேறு விதத்தை கையாளணுன்றதுக்காக நாங்கள் வந்து இந்த ரீசார்ஜிங் ப்ராக்டிசஸை அதிகமாக ஊக்குவிக்கிறோம். அப்போ நீங்கள் மேலே சேமிக்கிறதுக்கு பதிலாக நேரடியாக கீழே நிலத்தடியில் பூமியில் சேமிச்சிங்கன்னா சேஃபாக பாதுகாப்பாக அங்கே இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ அந்த 80% நம்ம சதவிகிதம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 வருஷத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை பொய்க்காமல் நல்லாவே வந்தாலும் உங்களுடைய வாட்டர் டேபிள் வந்து நல்லாவே இருந்துகிட்டு இருக்கும். கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கடல் தண்ணி உள்ளே வராமல் நல்ல குடிநீராகவே இருந்துகிட்ருக்கோம். இது வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்போ ஒவ்வொரு விவசாயியும் இதை நீங்கள் வந்து நம்மளுடைய இடங்கள் எப்படி இருக்குது தண்ணியோடைய நான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம கிணறு குளம் ஏரி பாசனத்திலேருந்து இப்போ மாறுபட்டு ஆழ்துளை கிணறு போட ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா. போர்வெல் தான் எல்லாமே. அப்போ அந்த போர்வெல் வந்து எவ்வளோ ஆழம் போடணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் நமக்கு வேணும். ஆனால் அந்த உணர்வு நமக்கு இப்போ இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னா எவ்வளோ ஆழம் போகிறோமோ அவ்வளோ நல்லது, போடுறதே போகிறோம் ஒரு 700 போடுப்பா செலவோட செலவாக போட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறமே தவிர நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் அதனுடைய படுக்கைகள் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம வந்து
அதனுடைய முக்கிய காரணமாக நீங்கள் முதல்லே சொல்லிட்டீங்க, நமக்கான அந்த போதிய அறிவு அதில் நமக்கு கிடையாது, சரிங்களா? அதுதான். ஆனால் இப்போ நமக்கு வந்து எல்லாமே மாறுபட்டுருக்கு. நிறைய படித்து நிறைய ரிசர்ச்சஸ்லாம் நிறைய பண்ணிவிட்டு நல்ல டாக்குமெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அக்வஃபர்னு சொல்லுவாங்க நீர் ஓட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எது வந்து ரீசார்ஜபிள் எது வந்து நான் ரீசார்ஜபிள் அப்படின்றது வந்து எல்லா பகுதிகளுக்குமே வந்து தகவல் கிடைக்கும். இப்போ எங்கள் பகுதி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு வந்து மூணு அக்வஃபர் இருக்குது. ஊர் பேர் வச்சு தான் சொல்லுவாங்க. கடப்பேரி குப்பம் ஒரு அக்வஃபர் இருக்குது, வானூர் ஒன்று இருக்குது, கடலூர்னு ஒன்று இருக்குது. நாங்கள் அதிகமாக பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா கடலூருடைய அக்வஃபர் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அதுதான் அதிகமாக ரீசார்ஜ் பண்ண முடியும். மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா வானூர் வந்து எங்களால் ரீசார்ஜே பண்ண முடியாது, அதனுடைய ரீசார்ஜிங் பாயிண்ட் கம்மி. அப்போ நாங்கள் வந்து நான் ரீசார்ஜபிளில் வந்து நீங்கள் போர் போட்டு எடுக்கிறீங்கன்னா தண்ணி மறுபடியும் அதில் போய் நிரம்பாது, அது காலி ஆகிடும். காலி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், இப்போது நமக்கு பிரச்சனை இல்லைனாலும் பிற்காலத்தில் இப்போது நிறைய இடங்களில் பூமகம் வர்றதுக்கான பெருமையான காரணங்கள் வந்து இது தான். ஸோ அந்த நீர் அந்த அடுக்குகள் வந்து காலி ஆகிறது மூலயமா அறிவியல் பூர்வமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, அதனால் இந்த விஷயங்கள் நடக்குது, நம்ம ரீசார்ஜே பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம போர் போடும்போது ரீசார்ஜபிள் அக்வஃபர் எதுவோன்னு தெரிஞ்சு அது வரைக்கும் நம்ம தண்ணி போர் போட்டோன்னா நமக்கு போதும். அப்போது இங்கே ஆர்வெல்க்கு வந்து ஒரு சட்டம் இருக்குது, நீங்கள் 450 அடி மேலே போர் போடவே கூடாது அப்படின்ற ஒரு சட்டப்பூர்வமான ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆர்வெல்ல எல்லா பண்ணைகளாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் 450 அடி தான் அதிகபட்சம் போர் போடணும். அதை மீறி போகும்போது அது நான் ரீசார்ஜபிள், அது நீங்கள் அதை பண்ணுறதுனால பயனில்லை அப்படின்றது தான். ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனிக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விவசாயி நமக்கு ஏதாவது தண்ணியில் பிரச்சனை இருக்குமா? ஸோ இந்த வேலைகளை செஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு விவசாயி அடுத்தபடி எடுத்து வைக்கணும் செகண்ட் பில்லர், அது வளம், நில வளம்.